வணக்கம். செய்தி சுருக்கம். பள்ளிகள் திறப்பு இன்று மாலை முடிவு தெரியும். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு திங்கட்கிழமையுடன் நிறைவடைகிறது. கூடுதல் தளர்வுகளை அறிவிக்க முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று ஸ்டாலின் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன், தலைமை செயலர் இறையன்பு மற்றும் மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர். அப்போது ஊரடங்கு நீட்டிப்பது, கட்டுப்பாடுகளை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பள்ளிகள், தியேட்டர்கள், சுற்றுலா தலங்கள் மற்றும் புதிய தளர்வுகள் அறிவிப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. பள்ளிகள் திறக்கப்படும் பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. 50% ரசிகர்களுடன் தியேட்டர்கள் திறக்கலாமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் இன்று மாலை அறிவிக்கிறார். இந்தியாவில் 34,000 பேருக்கு கோவிட். இந்தியாவில் மேலும் 34,000 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. மொத்த பாதிப்பு 3,24,00,000 நெருங்கியுள்ளது. கேரளாவில் 20,000 பேருக்கும் மகாராஷ்டிராவில் 4,000 பேருக்கும் பாதிப்பு பதிவானது. மேலும் 375 பேர் இறந்தனர். பலி எண்ணிக்கை 4.34 லட்சமாக உள்ளது. மேலும் 36,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,16,00,000 நெருங்கியுள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 97.54% உள்ளது. 3,61,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 19,000 பேர் தமிழில் நீட் எழுதுகின்றனர். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடக்க உள்ளது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஆன்லைனில் மாணவர்கள் விண்ணப்பம் செய்தனர். நாடு முழுவதும் 16,14,714 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் இருந்து மட்டும் 1,12,890 பேர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10,000 பேர் குறைவாக விண்ணப்பம் செய்துள்ளனர். இவர்களில் 19,867 பேர் தமிழில் தேர்வு எழுத விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். கேரளாவில் தினசரி கோவிட் பாதிப்பு 20,000 தாண்டி வரும் நிலையிலும் அரசு தளர்வுகள் அளித்ததால் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கடைகளிலும் தெருக்களிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மலர்களால் அமைக்கப்படும் அத்தப்பூக்களும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. கேரளாவை ஒட்டிய கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி மாவட்டத்திலும் ஓணம் பண்டிகை களை கட்டியது. இந்த மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழும் கேரள மக்களும் ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் ஸ்டாலின், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கேரள மக்களுக்கு ஓணம் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை கோயிலில் ஐயப்பனுக்கு மஞ்சள் துண்டு அணிவிக்கப்பட்டு திருவோண சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. பக்தர்களுக்கு பாயசத்துடன் கூடிய ஓணம் விருந்து அளிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் சினிமா நகரம், நடிகர்கள் கோரிக்கை. கோவிட் தொற்று குறைந்ததால் புதுச்சேரியில் கடந்த மாதம் சினிமா படப்பிடிப்பு நடத்த அரசு அனுமதி அளித்தது. கடற்கரை பாரதி பூங்கா, சுண்ணாம்பாறு படகு குழாம், ஒயிட் டவுன் உள்ளிட்ட இடங்களில் படப்பிடிப்பு நடக்கிறது. இந்நிலையில் நடிகர்கள் தியாகராஜன், பிரசாந்த் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். சென்னையைப் போல் 100 ஏக்கரில் சினிமா நகரம் உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நிதி நெருக்கடியில் சாதனை விளம்பரம் தேவையா? ஸ்டாலினுக்கு பாஜக கேள்வி. நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக கூறும் தமிழக அரசு கோடிக்கணக்கில் செலவு செய்து பக்கத்து மாநிலங்களில் முழு பக்க விளம்பரங்கள் செய்வதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடன் அளவு உயர்ந்து வருவதால் தமிழக அரசின் நிதிநிலை மோசமாக உள்ளதாக நிதியமைச்சர் தியாகராஜன் புள்ளி விவரங்கள் வெளியிட்டார். இதனை காரணம் காட்டி தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது, வாக்குறுதிகளை நம்பி ஓட்டளித்த மக்கள் ஏமாந்து நிற்கின்றனர். ஆனால் திமுக அரசின் 100 நாள் சாதனைகளை விளக்கி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநில பத்திரிகைகளில் முழு பக்க விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பக்தர்கள் இன்றி களை இழந்த திருநள்ளாறு. தமிழகத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களுக்கு கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் புதுச்சேரியில் இந்த கட்டுப்பாடு கிடையாது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிக்கிழமை எப்போதும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். திருநள்ளாறு நகரம் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தது என்பதும் அங்கே சனி ஞாயிறு தடை கிடையாது என்பதும் தமிழக பக்தர்கள் பலருக்கு தெரியாது. இன்று ஆவணி மாதம் முதல் சனிக்கிழமையில் பக்தர்கள் குறைந்த அளவே தரிசனம் செய்தனர். தமிழக பக்தர்கள் அதிக அளவில் செல்லாத காரணத்தால் திருநள்ளாறு களையிழந்து காணப்பட்டது. வெளிமாநிலத்திலிருந்து வந்த பக்தர்கள் கோவிட் விதிகளை பின்பற்றி தரிசனம் செய்தனர். சூர்யா பட ஷூட்டிங்கில் டம்மி துப்பாக்கி பறிமுதல். சென்னை கோயம்பேட்டில் நடிகர் சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் சினிமா படப்பிடிப்பு நடக்கிறது. இதில் முறையான அனுமதி பெறாமல் பயன்படுத்தியதாக AK-47 டம்மி துப்பாக்கிகள் 2 போலீசார் பறிமுதல் செய்தனர். தியாகராய நகரின் செல்வராஜ் என்பவர் நடத்தி வரும் நிறுவனத்தில் துப்பாக்கிகளை வாடகைக்கு எடுத்தது தெரியவந்தது.
அங்கு மாம்பழம் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது பல்வேறு வகையான 150 டம்மி துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. டம்மி துப்பாக்கியாக இருந்தாலும் முறையாக போலீஸ் அனுமதி பெற வேண்டும். செல்வராஜ் அனுமதி கேட்டு விண்ணப்பித்ததோடு சரி, அனுமதி பெறவில்லை. இதையடுத்து செல்வராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பேக்கரி ஊழியர்களை தாக்கிய போதை கும்பல் சிக்கியது. கோவை சுகுணா கல்யாண மண்டபம் எதிரே டாஸ்மாக் மதுக்கடை அருகே மகாராஜா பேக்கரி உள்ளது. மது அருந்திய சிலர் பேக்கரிக்கு சென்று கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தனர். அவர்களிடம் கேஷியர் செல்வந்துரை கூல்ட்ரிங்க்ஸுக்கு பணம் கேட்டுள்ளார். அதற்கு போதையில் இருந்தவர்கள் எங்களிடமே பணம் கேட்கிறாயா என கேஷியரை தாக்கினர். தடுக்க முயன்ற சப்ளையர் மணிகண்டனையும் தாக்கியுள்ளனர். தொடர்ந்து பேக்கரியில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு போதை கும்பல் தப்பியது. காயமடைந்த செல்வந்துரை மணிகண்டன் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் போதை கும்பலை அடையாளம் கண்டனர். அவர்கள் சவுரிபாளையத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து, கௌதம், அருள், நந்தி, தினேஷ், மணி என தெரியவந்தது. போலீசார் அவர்களை கைது செய்தனர். நல்லெண்ணெய் சித்ரா மாரடைப்பால் காலமானார். நடிகை நல்லெண்ணெய் சித்ரா மாரடைப்பால் நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 56. அவள் அப்படித்தான் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் சித்ரா. சேரன் பாண்டியன், ஊர்காவலன், பொண்டாட்டி ராஜ்யம் உட்பட பல படங்களில் நடித்துள்ளார். இறுதி அஞ்சலிக்காக சித்ராவின் உடல் சென்னை சாலிகிராம வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இவரது மறைவிற்கு நடிகைகள், நடிகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சித்ராவின் உடல் இன்று மாலை அடக்கம் செய்யப்படுகிறது.